கௌதம் மேனன் அளித்த பிரகட்டியில் சில சினிமா விமர்சகர்கள் பற்றி கடுமையாக விமர்சித்துள்ளார். இவனுக்கு ஒரு சீட் எடுத்து பாருங்க ஐயா, வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியுறாங்க. இந்த ரிவியூவர்ஸ் சொல்ற விஷயங்களை எப்படி பாக்குறீங்க? அண்ணா, உங்களை தேடி ஒருத்தர் வந்திருக்காரு. ஏன்டா காட்டி கொடுத்தேன்? கிடைக்க முடியாது, நல்ல கூட்டம் கொடு. அதை வச்சு நாளை யார் ஆகும்ல? எனக்கு ப்ளூ சட்டை மாறன் சொல்லவே கூட நினைக்கிறேன். பட் எனக்கு எல்லாம் பயங்கர கடுப்பு, பயங்கர கொஞ்சம் ஒரு வார்த்தை சொல்லி இருந்தாரு, நாலு மணி ஷோக்கு போறவன் படுத்து எந்திரிச்சு போன்ட்டு. இப்பவே நல்லா கருகிற வாட அடிச்சுது. எனக்கு எப்பவுமே அது வராது. எனக்கு எப்பவுமே 50-50 தான் இருக்கும். இல்ல நெகட்டிவ் ரிவ்யூ படத்தை செலவு பண்ணட்டா, அவ்வளவுமே போச்சுடா. வினை தாண்டி எல்லாம் அப்படி கழுவி ஊத்துறாங்க ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் தான் அது வந்து மாறிச்சு. அப்படி யா கிளாமர் அப்பில் சேம் அப்பில் உன்னையும் விட்டு வைக்கலாம் அந்த குரங்கு. சோ டு ரிவ்யூஸ் எஃபெக்ட் தி ஃபிலிம்? எஸ். தமிழ்ல சொல்லுங்களேன். இங்கிலீஷ் தெரியாதா? தேவையான அளவுக்கு தெரிஞ்சு வச்சிருக்கான். தமிழ்ல சொல்லுங்க. கேட்டதான் நான் சொல்றேன். யூ டோன்ட் வாண்ட் யூஸ் இஸ் ஆல்சோ ஐ அம் ஃபைன் வித் தட். ஹவ் டு தமிழே வரலையே. அப்படி இருக்கும்போது இது வந்து இன்னொருத்தருடைய பொழப்புல மண்ணலி போடுற மாதிரி ஒரு விஷயம் தானே. இதுக்கு மூத்திரத்தை வாங்கி மடக்கு மடக்கு குடிக்க வேண்டியதானே? இந்த வேலை பாக்குறீங்க, அது ஏன் ஒரு லாஃப்டினஸ் உடைய எழுதுறீங்க? நம்ம ஒரு இடத்துல உட்காந்துட்டு உப்மா படம் சுருட்டி எடுத்து வச்சிருக்காங்க. சேனலுக்கு வர்றதுக்கும் அவருக்கு ஸ்பான்சர்ஸ் வர்றதுக்கும் அவர் பணம் வர்றதுக்கும் எல்லாம் ரொம்ப எனக்கு கோபம் வருது. நானும் நீ வசூல் பண்ணி போ. நான் செஞ்ச வேலையை பார்த்து மக்கள் என்னை பாராட்டி பறிச்சு கொடுத்துருக்காங்க. நீ ரிவ்யூ பண்ணு, ஆனா அந்த டிஸ்டைன் ஒரு வார்த்தை இருக்கு, இலக்காரம், ஒரு சாக்காசம், அது இல்லாம நீ ரிவ்யூ பண்ணு. ஏடா அம்மா நான் பாத்துக்கி ஓவர பாத்துக்கிங்க, இதுக்கு மேல ஏதாவது பேசல சங்கல வச்சு கொண்டு விடுங்க. பட் உண்மையிலேயே எனக்கு வந்து இறங்கி ஏதாவது செய்யலாமான்னு கோபம். எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு அவனை கொலை பண்ண போறேன். அதை பத்தி பெருசா பேச வேணாம், நிறைய பேர் சொல்லுவாங்க. கிளாஸா இருக்க டைரக்டர்ஸ் அதை பத்தி கவலையப்பட மாட்டாங்க. அந்த பையன் ஆட்டோட வச்சு அமுக்கிறேன். அத்தே கண்ணுல பட்டுதான் என்ன ஆயிருப்பேன், யார் ஆயிருப்போமே. இறங்கி ஏதாவது செய்யலாமான்ற கோபம் வருது. உனக்கு பிடிக்கலன்னா காசை வாங்கிட்டு போ. அனாவசியமா பேசி வியாபாரத்தை கிடைக்க மறுபடியும் வியாபாரம் பண்ணுவியா?